நிறைய தப்பு பண்ணதுக்கு சான்ஸ் இருக்கலாம். என்னது அப்படின்னா, யாராவது புதுசாக நெட் மார்க்கெட்டிங் கம்பெனி ஆரம்பிக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு நீ கஸ்டமருக்கு பதில் சொல்லி ஆகணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சொன்ன டேட்டில் கொடுக்கணும், இல்லைன்னா கஸ்டமருக்கு ஃபைன் கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ உலகம் எவ்வளோ ஊழல் நடந்துச்சு இல்லையா. ஐபிஓ கொண்டு வரணும்னா ஐபிஓ வரங்கட்டில் டங்கு வர வந்து போயிடும். ஹேம் பாண்டே அப்படின்னு ஒருத்தர் வந்து, இவர் ஐஏஎஸ் ஆஃபீஸரு. இவர் வந்து இதோட பவர் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த பிஸ்னஸை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணி கொடுத்தா எனக்கு உடம்புலாம் புள்ள இருக்கு போய்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா அந்த உள்ளுக்குள்ள ஒரு பவர் உங்களுக்கு தெரியுமா, அந்த சைக்கிளை ஓட வச்சுக்கிட்டே இருக்கும். கேட்கலாமே, கடைசியில் காரை பேங்க வேற பிடிக்கிட்டு போனா எல்லாம் சூரிய அடிக்கிட்டு போயிட்டேன். சொல்ல சொல்ல கேட்காம நான்ட்டு நின்று செத்தவனை பார்த்துருக்கேன். மூஞ்சினா உடனே எல்லாம் நல்லா, அதில் ரெண்டு பேரும் கேனையும் இருப்போம் அப்படி சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி கேனையும் கோனையும் எந்த பேப்பரில் எவன் எந்த ஓகே எந்த அறவை கடை. டே, இந்த பிரமிட் ஸ்கீம் எங்கடா இல்லை? பிரமிட் ஸ்கீம் இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரி சொல்லுங்க. பிரமிட் தப்பு அப்படின்னா இந்த உலகமே இயங்காது. இந்த பிரமிட் ஸ்கீம்ல ஏமாத்துறது கவர்மெண்ட் ஒன்று உண்டு. பிரமிட் ஸ்கீம்ல எங்களை மட்டும் உள்ள பிடிச்சி போடுறதுங்க, நெட் மார்க்கெட்டிங் மட்டும் பிரமிட் ஸ்கீம். உனக்கு நாங்கள் ஒரு கார் தருவோம், அப்புறம் என்ன கழிச்சு பார்த்தா நீ சிங்கப்பூர் கூட்டு போவோம், தாய்லாந்து கூட்டு போவோம். பொருளை பத்தி மறந்துடணும். நீங்க ஹாலிடே பேக்கேஜ் சேல் பண்ணாங்க. ஹாலிடே பேக்கேஜ் போனால் முதல்ல அங்கே போகிறதுக்கு இவனுக்கு ஃப்ளைட் இருக்காது. ஏன்னா இவன் எங்கேயாவது வெளிநாட்டில் எங்கே கொடுத்துப்பான், அங்கே கண்டிப்பாக ஃப்ளைட்ல தான் போவோம். ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு பணம் இருக்க, போனதுக்கப்புறம் அவன் 1000 கண்டிஷன் வச்சிருப்பான். க்ளவுடு ஸ்பேஸ் அதெல்லாம் சேல் பண்ணாங்க. கம்ப்யூட்டரைசேஷன்ஸ்குள்ளது இருக்கலாம். எஜுகேஷனா எங்கள் இதில் இவ்வளோ படிக்கலாம் அவ்வளோ படிக்கலாம்னு சொன்னாங்க. ஆனால் படிச்சது, ஆனால் அவன்கிட்ட கேட்டால் நீ நீங்கள் திறந்தியா, நான் திறந்து கூட பார்த்துருக்கேன். படிச்சிருக்கியா படிக்கல, ஏதாவது நீ கம்ப்ளீட் பண்ணி அதில் யூஸ் ஆச்சா? நெட் மார்க்கெட்டிங்கில் விளையாடுறதுக்கு இப்போ தான் செம்மையான நேரம். இந்த காலத்தில் இந்த நேரத்தில் மோட்டிவேஷன் பண்ணுறது, முளக அரைக்கிறது, முக்காடு போடுறது, இங்கே வந்து இப்போ ஒரு புது சட்டம் கொண்டு வந்துருக்காங்க. நீங்களும் எந்த கம்பெனி ஜாயின் பண்ணாலும் சரி, உங்கள் கம்பெனிக்குள்ள ஆஃபீஸ் இந்தியாவில் இருக்கான்னு பாரு. இல்லை அப்படின்னா சம்திங் இஸ் ராங். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சைட்டில் இருக்குது எல்லாம் சைட்டில் ரெடியாக இருக்கணும். அந்த சைட்டை திறந்து பார்த்தா நம்மளும் அதே தான் நினைப்போம் இல்லையா. நம்ம நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் இருக்கு. கதையில முன்னாடி போயிட்டீங்க. நெட் மார்க்கெட்டிங் சட்டத்தை பற்றின இது ரெண்டாவது வீடியோ. ஃபஸ்ட் வீடியோ யாரும் பார்க்கலான்னு பார்த்துக்கோங்க. இந்த நெட் மார்க்கெட்டிங் பற்றி எல்லோரும் வந்து டீமு இதோட சிஸ்டத்தை பற்றி எல்லாம் தப்பாக பேசும்போது எல்லாருக்கும் ஒரு விஷயம் ஒன்று சொல்லிடுங்க. இதில் யாரெல்லாம் இருக்கான்னு தெரியுமாடா, அடிக்காதுங்க ஏடா. இந்த இந்த இதை வடிவமைக்கிறது வந்துட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு, அந்த மாதிரி பெரிய பெரிய வல்லுநர்கள் வந்து இந்த இதை வடிவமைக்காங்க. இதில் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து நெட் மார்க்கெட்டிங் வேல்யூ இல்லைன்னு சொல்கிறது வந்துட்டு மகா முட்டாதனமாயிரும். செகண்ட், நிறைய யூனிவர்சிட்டிஸில் ஆல்ரெடி நிறைய யூனிவர்சிட்டி இருக்குது. இன்னும் நிறைய யூனிவர்சிட்டிஸ்லேருந்து ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டிலேருந்து போஸ்ட் கிராஜுவேட் நெட் மார்க்கெட்டிங் அதெல்லாம் வரப்போகுது, அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதோட பவர் என்னென்னு தெரியணும் சரியா, அதனால் சொல்கிறேன். ஸோ இது யார் வடிவமைக்க, அந்த சட்டத்திட்டத்தில் யார் இருக்கா, அதே மாதிரி இதில் பெரிய பெரிய பொறுப்பில் உள்ளவங்கலாம் சேர்ந்து இந்த விஷயத்தை பண்ணிகிட்ருக்காங்க. ரெண்டாவது வந்துட்டு, இந்த ஒரு சட்டம் வந்து இயற்றப்பட்டது வந்துட்டு நெட் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி சூப்பராக இருக்கணும், அதுங்க செம்மையாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக சட்டம் ஏற்றப்பட்டது இல்லை. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இந்த சட்டம் ஏற்றப்பட்டது வந்துட்டு ஒரு ஒரு கன்சியூமர் வந்து ஒவ்வொரு மனுஷனும் வந்து சாதாரண மக்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு தான் இந்த சட்டம் இயக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் நிறைய நெட்வொர்க்கிற்கு இது ஒரு பெரிய கடிவாளமாக இருக்கும். பின்னாடி குதிரை இருக்கலாம், கடிவாளம் போடாத குதிரை, அந்த மாதிரி கடிவாளம் போடுற குதிரையாக மாறுறது தான் இந்த சட்டம். இந்த ஒரு சட்டத்தை வந்து நல்ல முறையாக எடுத்துக்கலாம் அல்லது தப்பான முறையாக எடுத்துக்கலாம். இது ஒரு முறைப்படி நெட் மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனலாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு சட்டம் எடுத்திருக்காங்க, அது முறைப்படி எடுத்துக்கலாம். ஆனால் கோக்கமக்க வேலை பண்ணி எங்கேயாவது எவன்ட்டது பணம் பிடுங்கலாமா, பணம் பிடுங்கிறதுக்குனே வந்து பண்ணுவாங்க. நான் சொல்லுவேன், கம்பெனி ஆரம்பிக்கிறது வந்து ஒன்று வந்து நல்ல ப்ராடக்ட் இது மக்கள்கிட்ட வந்து எப்படி சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நெட் மார்க்கெட்டிங் ஆரம்பிப்பான். இன்னொன்று பணம் சம்பாதிக்கணும், அதுக்கு ஏதாவது ப்ராடக்ட் கிடைக்குமானு தேடுவான். இது இன்னொரு வகை முறை. அந்த மாதிரி ஒரு நெட் மார்க்கெட்டிங் பண்ணுறத மக்கள்கிட்ட நிறைய பேர்ட்ட கொண்டு போய் பொருளை சேர்க்கணும், இந்த மாதிரி ஒரு வருமானத்தை சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் அவனுக்கெலாம் இது நல்ல விஷயம். நெட் மார்க்கெட்டிங் இப்படி சட்டம் வந்தது
ஆனால் தப்பான விஷயம் வந்துட்டு எப்படி மக்கள்கிட்ட பணத்தை சுருட்டலாம், இங்கே ஒரு ஸ்கேம் போட்டு அங்கே ஸ்கேம் போட்டு இவனுக்கு கடைசி வரைக்கும் ஓடிட்டே இருப்பானோ. எனக்கு என்ன எனக்கு ஒரு விஷயம் புரியல, இவனில் என்னத்தை சம்பாதிச்சிட போகிறானோ, இவனை என்னத்தை சாதிப்பானுவேன், இவனில் வந்து என்னத்தை நிம்மதி இருப்பானோ தெரியாது. எல்லோரும் நினைக்கலாம் இவன் வந்துட்டு ஏமாற்றிட்டான், இவனை வந்துட்டு நிறைய பணம் சம்பாதிச்சிட்டான், நிறைய பேரை வந்து ஏமாத்திட்டு போயிட்டான். ஆக்சுவலி ஏமாந்தது அவன், இந்த மாதிரி பணம் சம்பாதிச்சு இப்படிஞ்சிட்டு நான் பெரியால் ஆயிடுவேன், ஏமாத்திட்டா பெரியால் ஆயிடுவேன் அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு கணக்கில் இருக்காங்க தெரியுமா. ஏமாற்றிட்டு சந்தோஷமாக இருந்தாலும் நினைக்காங்க தெரியுமா. அவனை பார்த்தா தான் பாவமாக இருக்குது, டே ஏமாத்திலாம் சந்தோஷமாக இருக்க முடியாடா, அடுத்தவனுக்கு அலுவலக கொடுத்துட்டு நீ சந்தோஷமாக இருக்க முடியாது. அவன் மற்றவன் நினைப்பான் இப்போ இவ்வளோ பெரிய ஆள் இப்போ ஏமாற்றினான், அவனை ஏமாத்தலாம், அவனை பார்த்தா பாவமாக இருக்குது, கிறுக்கணுங்க இவனுக்கு வாழ்க்கை எப்படி வாழணும் தெரியல, ஒன்றும் அடுத்த ஏமாத்துறத குறியாக இருக்கணும். அந்த காரை வாங்கிட்டு பங்களா வாங்கிட்டு நாலு பேர் சுற்றிட்டு பணத்தை வாங்கிட்டு அவன் அங்கே கொட்டு வச்சுருக்கான் அங்கே கொட்டு வச்சுருக்கான், எனக்கு இவ்வளோ பவர் இருக்குது போடா உன் முன்னாடி என்ன பேசுவோம் பின்னாடி என்ன பேசுவோம்னு பாரு தெரியும் அப்படின்னு. சரி நம்ம டாபிக் வரும். ஸோ இந்த சட்டம் வந்து அவங்களுக்கு தப்பாக தெரியும். இந்த பேச்சு வந்தனால இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். யாராவது எங்கேயாவது வந்துட்டு பணம் பண்ணுறதே ஒரு குறிக்கோளாக இருந்து நெட் மார்க்கெட்டிங் வந்தாங்க அப்படின்னா அந்த சட்டம் அவங்களுக்காக கிடையாது அப்படின்னு நான் தெளிவாக சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் இது, இது வந்து எல்லாருக்கும் நல்லதாகவும் படலாம், ஆனால் நிறைய பேருக்கு இது கெட்டதாக போட படலாம், நிறைய பேருக்கு சப்போர்ட்டாக இருக்கலாம், நிறைய பேர் இந்த ஒரு வாக்கியத்தை வச்சு நிறைய தப்பு பண்ணதுக்கு சான்ஸ் இருக்கலாம். என்னது அப்படின்னா, யாராவது புதுசாக நெட் மார்க்கெட்டிங் கம்பெனி ஆரம்பிக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். உண்மையிலே மக்களுக்கு சேவை பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்க வரவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அட் த சேம் டைம் இது அவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணுங்கள், அது உங்கள் விருப்பம், பணம் போனாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய நெட் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வரணும், நிறைய பிஸ்னஸ் டெவலப் ஆகணும், நிறைய பேர் சம்பாதிக்கணும், அதான் என்னோடய ஆசை. இன்னொரு வகை அந்த சட்டம் பார்த்தா அந்த சட்டம் வந்து ஜஸ்ட் வந்திருக்கு. இது வந்து என்னதுக்கு வந்திருக்கு அப்படின்னா, இன்னும் மென்மேலும் இதில் நிறைய மாற்றங்கள் வரலாம். ஏன்னா தெரியும் முதல்ல கிரிக்கெட் விளையாடும் போது பால் அடித்து பவுண்டரிக்கு சேடித்து வெளியே போட்டால் அது கிடைக்கும் தட்டி இவங்க ஓடிக்கிட்டே இருப்பானு. இப்போ வந்து அந்த மாதிரி சட்டங்கள் கிடையாது இல்லையா, யார் வேணாலும் அந்த மாதிரி இந்த இது வந்து ஆரம்பிச்சிருக்குது. போக போக இன்னும் நிறைய வடிவடையும். 2016 வந்து கைட்லைனாக கொடுத்தாங்க, இப்போ வந்து அது சட்டமாக மாற்றிருக்காங்க. கைட்லைன் சட்டம் என்னென்னா, நெட் மார்க்கெட்டிங் பண்ணிங்களா இப்படி இப்படி பண்ணிக்காங்க அப்படின்னு கைட்லைன். ஆனால் இப்போ வந்திருக்கிறது சட்டம், இது என்னென்னா இப்படி தான் பண்ணணும் இல்லைனா நீங்களாம் தண்டிக்கப்படுவீர்கள் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஏன்னா நிறைய கேசஸ் அவங்களும் பார்த்துருப்பாங்க, இண்டஸ்ட்ரி எவ்வளோ பவர் அப்படின்னு தெரியும், இந்த இண்டஸ்ட்ரியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் இதை பற்றின வரமுறைகள் கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா, நெட் மார்க்கெட்டிங் ஒன்று தான் மக்களோட கனவு வந்து நினைவாக்க முடியும், சாதாரண மக்கள் மிக குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். அந்த விஷயம் தெரிஞ்சு கவர்மெண்ட் இதில் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. இந்த சட்டத்திட்டத்தை பார்க்கும்போது எனக்கு இதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் ஞாபகம் வருது. இப்போ பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரேரான வந்துட்டு ஒருத்தன் பில்டிங் பண்ணிட்டானா அவன் இந்த டைத்தில் அவன் டெலிவரி பண்ணி ஆகணும், இல்லைனா தூக்கி உள்ளே வச்சிடும் அவ்வளோ வரையும், அந்த மாதிரி சட்டம் வந்துச்சு. உடனே பில்டர்ஸ் இருக்கல எல்லாரும் அவன் ஒய்ஃபு பொண்ணு மருமவா எல்லார் பேரையும் எடுத்துகிட்டு ஆம்புலேயில் பேரை போட்டானோ, ஏன்னா ஜெயிலில் மாட்டினாங்க, உள்ளே தூக்கி போனால் உள்ளே தூக்கி போட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்ன டேட்டில் கொடுக்கணும், இல்லைனா கஸ்டமருக்கு ஃபைன் கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ உலகம் வந்து ஃபுல்லாக கஸ்டமருக்கு சப்போர்ட்டாக ஆகிட்டே இருக்குது. இந்த ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். எவனும் வருவான் என்னமோ ராஜ்ய பண்ணுவான் அந்த காலம் கிடையாது, நீ கஸ்டமருக்கு பதில் சொல்லி ஆகணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் அந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு, எவ்வளோ ஊழல் நடந்துச்சு இல்லையா. ஐபிஓ கொண்டு வரணும்னா முதல்லலாம் ஐபிஓ வந்து இந்த சக்தி படம்லாம் பார்த்துருப்பீங்க, குரு படம், பணம் வாங்கிட்டாங்க மக்கள்கிட்டருந்து வாங்குறாங்க. இப்போலாம் ஐபிஓ வரங்கட்டில் டங்கு வர அந்த பேரும் கேத்தன் மேத்தா ஹர்ஷித் மேத்தா எவ்வளோ ஊழல் நடந்துச்சு, அப்போ வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு அதனால் எல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நெட் மார்க்கெட்டில் இது வரைக்கும் நம்ம ஃப்ரீயாக பண்ண காலங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ கண்டிப்பாக இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணும், டைட் ஹேண்ட் வந்து பயங்கரம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சட்டம் ஏற்றப்பட்டதில் இன்னொரு ஒரு சின்ன டீட்டெயில் பார்க்கணும் அப்படின்னா, எப்படி வந்து மக்கள்லாம் நெட் மார்க்கெட்டிங் வந்து கேவலமாக பார்க்குறாங்களோ, இதெல்லாம் ஒரு பொழப்பாக ஆள் பிடிக்கிற வேலையா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்களோ, இதே மாதிரி இந்த பிஸ்னஸை பற்றி நீங்கள் கவர்மெண்ட்டில் கொண்டு போயிட்டு இதை ரெகுலேஷன் பண்ணுங்கள், இது ஒரு சட்டம் பண்ணுங்கள், அந்த மாதிரி அங்கீகாரம் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது கவர்மெண்ட் எல்லாம் அதை நிராகரிச்சிருக்காங்க, அசிங்கமாக பார்த்துருக்காங்க, இதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அந்த மாதிரி டயத்தில் தான் ஹேம் பாண்டே அப்படின்னு ஒருத்தர் வந்து, இவர் ஐஏஎஸ் ஆஃபீஸரு, இவர் வந்து இதோட பவர் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த பிஸ்னஸை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணி கொடுத்தா, எனக்கு உடம்புலாம் புள்ள இருக்குது, இந்த பிஸ்னஸ் வந்து ரெகுலேட் பண்ணி கொடுத்தா எவ்வளோ ஒரு மக்கள் வாழ்க்கை வந்து நல்லதாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தது இந்த ஒரு ஆள் தான். இவர் தான் கவர்மெண்ட்டை மூவ் பண்ணி, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மூவ் வந்து வேறு மாதிரி இருக்கும் இல்லையா, அவர் தான் அதை மூவ் பண்ணி, இன்னும் இது மாதிரி நிறைய பேர் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் மூவ் பண்ணி இதை ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்ததில்லை, இவங்களாக பரிந்துரைத்து இது ஒரு சட்டமாக கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்த ஒரு விஷயம். இது வந்து எவ்வளவு
குறைச்சி பார்க்கப்படுதோ அது மாதிரி இது இவ்வளோ ஈஸி கிடையாது. இது பண்ணுறது இது பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். மக்களோட மக்களாக இருந்து அவங்கள்ட்ட பேசி லிசன் பண்ணி இந்த பிஸ்னஸ் பண்ணுறது அவ்வளோப்பட்ட லேஸ்பட்ட காரியம் கிடையாது. ஏதாவது பொய்ய சொல்லி ஏமாத்தலி பண்ணிடலாம், பட் அது அவ்வளோ பெரிய காரியம் கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சிக்க விஷயம். எனக்கு தெரியும், அன்றைக்கி ஒரு ஆடு பார்த்தேன், அதில் ஏதோ ஒரு ஆடில் சின்ன ரீல்ஸ் மாதிரி, அண்ணாச்சி நீங்கள் 50,000 கொடுங்க 1,00,000 ஆயிரும், நீங்கள் 1,00,000 தாங்க 2,00,000 ஆயிரும் அப்படி சொல்லி பணங்கிறாங்க. அப்போ வேண்டாப்பா வேண்டாப்பா அப்படின்னு சொல்லார். அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான், ஏன்ப்பா நீங்கள் சிரமட்டிக்கீங்க, வேண்டாடா நமக்கு உழைச்ச காசு போதும், இப்படி காசு வேண்டாம் அப்படிங்கிற. இதை பற்றி நான் நிறைய அடி வீடியோ பண்ணியிருக்கேன், உழைச்ச காசு உழைக்காத டே நெட்டை மாட்டி ஜாயின் பண்ணிடா, ஒருத்தரையும் கன்வின்ஸ் பண்ணி போய் டங்கு வர அந்த போயிடும், எங்கெங்கெல்லாம் ரத்தம் வரணும்னு தெரியாது. இது வந்து உழைக்காத காசுன்னு சொல்லிகிட்டு இருக்க நீ, பேசிவ் இன்கம்னு தெரியாதவன் உழைச்ச காசு வாங்கினா. இப்போ இன்றைக்கி சிஇஓ இருக்கான், அவன் வந்து எத்தனை கோடி சம்பளம் வாங்குறான், அவன் உழைச்ச காசா? அவன் அவன் உழைப்பை எப்படி முடிவு பண்ணுவீங்க? அவன் எத்தனை வரை மேனேஜ் பண்ணுறான், எப்படி செயல் பண்ண வைக்கிறான், செயல் நடத்துகிறான்? இதுதான் உழைச்ச காசுன்னு சொல்கிறதா? ஒவ்வொருத்தனும் முட்டா பயில மாதிரி உழைப்பதுக்கு தனித்தனி பேர் வச்சுருப்பானா? பாவம் இக்னரன்ஸ் இவங்களா. அந்த ரீல்ஸ் பண்ணவனை பார்த்தா எனக்கு பயம் பாவமாக இருக்குது, அதில் நடித்தவனை பார்த்தா இன்னும் பயமாக இருக்குது. அப்ரோச் பண்ணுற முறை 50-100, 100-20 அதை அப்படி தான் அப்ரோச் பண்ணாங்களா? அந்த மாதிரி ஸோ அந்த காலெல்லாம் போயிட்டுடா, நெட்வொர்க் மார்க்கெட்டில் அந்த மாதிரி காலம் போயிட்டு இன்னும் இருக்கலாம், குணத்தில் 4 பேர் இருக்கலாம், பட் இப்போ அப்படி கிடையாது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது சொல்லுங்கள், எவனா ஒருத்தர் நெட்டு மாடியில் வந்து அடுத்த உழைச்ச காசு வேணா நீ வந்து பாருடா, உழைக்கிற காசு உழைக்காத தெரியும், தங்க வர வந்து போயிடும், எவ்வளோ பேரை சமாளிக்கணும், எவ்வளோ பெரிய விஷயங்கள், எவ்வளோ படிக்கணும், எவ்வளோ திறமை வளர்த்துக்கணும், ரிலேஷன்ஷிப்பு, ப்ராடக்ட்டு, பிளானு, என்னெல்லாம் படிக்க வேண்டியிருக்கடா, எவனா சொன்னால் உழைக்காத காசு அப்படின்னு சொல்லிடுங்கண்ணே. போயிச்சு போயிச்சு அது டாபிக் இருந்ததுலாம் சொல்கிறேன். இந்த டாபிக் சொல்லிகிட்டு இருக்கும்போது எனக்கு இன்னொரு விஷயம் தோணுன்னா, நெட் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்க ஒவ்வொருத்தனும் அவன் கடமையை செய்யலை, நிறைய பேரை பார்க்கல, பிஸ்னஸ் பண்ணலை, நிறைய பேர் ஜாயினிங் பண்ண வைக்கலன்னா அவன் பண்ணுறது அநியாயம், அவனு அவன் பண்ணுறது பாவ செய்து. ஏன்னா அவன் கம்பெனியில் சரியான ப்ராடக்ட் இருக்குது, அதை மக்கள் கொண்டு போய் சேர்க்கலை, நிறைய பேரை காப்பாற்றலை, நிறைய பேர் சம்பாதிக்க வைக்க முடியல. நான் வச்சுக்கிட்டு வெஞ்சாக பண்ணுறேன், கேட்க மாட்டேங்கல அப்படின்னா ஓகே, அதுக்கு படிங்க, எப்படி சொன்னால் கேட்பான், எப்படி உண்மையாக சொன்னால் புரிவான், எப்படி அவன் மண்டையில் ஏறுற மாதிரி சொல்லணும், உங்கள் ஃபோன் எடுக்கிற மாதிரி எப்படி பண்ணணும், அதுக்கு படிங்க. இவ்வளோ பெரிய ப்ராடக்ட்டு, இவ்வளோ பெரிய சூப்பரான விஷயங்களை வச்சுட்டு நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல அப்படின்னா உங்களெல்லாம் சுட்டு கொல்லணும். உங்களெல்லாம் காலையில் எழுந்து எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குன்னு சொன்னீங்களா, அவனெலாம் மண்டியில் வச்சு காலி பண்ணிருங்க, அவனாம் இருக்க வாழ்க்கை கிடையாது. நெட் மார்க்கெட்டில் இருக்கான், அப்படியேப்பட்ட ப்ராடக்ட் வச்சுருக்கான், அவ்வளோ ஒரு நோய்களை குணப்படுத்த முடியும், விவசாயம் சூப்பராக பண்ண முடியும், பணம் சம்பாதிக்க முடியும், இப்படி எல்லாம் இருந்தும் நீங்கள் உங்களால் பண்ண முடியலை. பண்ண முடியலன்னா படிங்க, ஆனால் இவ்வளோ இருந்தும் நீங்கள் வந்து பண்ண மாட்டேங்க, சோம்பேறித்தனம் இருக்குன்னா என் கையில் கிடைக்காதீங்க, காலி பண்ணிடுவேன். சைக்கிள்லாம் ஓட்டும்போது சைக்கிள் நின்னா கீழே விழுந்துரும் தெரியுமா, ஓட்டிக்கிட்டே இருந்தால் போயிட்டே இருக்கும், நின்னா கீழே விழுந்துடும். அந்த மாதிரி தான் ஒரு மனுஷன் நெட்டு மார்க்கெட்டில், எனக்கு வந்து அந்த பவர் இருக்குது, நான் ஓடிக்கிட்டே இருக்கேன், சைக்கிள் போய்கிட்டே இருக்குது, ஏன்னா எனக்குள்ள ஒரு பவர், எதோ செய்யணும், நெட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு நின்று காட்டணும், அவங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கணும், இது ஒரு புனிதமான இண்டஸ்ட்ரியாக மாற்றணும். எவ்வளோ மாற்ற போகணும் தெரியாது, ஆனால் அந்த செயல் ஆரம்பித்தாச்சு, இது என்னோடய பவர். இது ஓடும்போது சைக்கிள் வந்து கீழே உழைய மாட்டேங்குது, ஏன்னா பவர்ஃபுல்லாக அதில் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு இன்னொரு பவர் இருந்துச்சுன்னு வைங்களேன், நீங்கள் என்றைக்கு கீழே விழ மாட்டீங்க, இந்த லவ் பண்ணுறது, கடலை போடுறது, அம்மா அம்மா சொல்லிட்டான், தாத்தாவை சொல்லிட்டான், அப்பாவை சொல்லிட்டான், சொத்து கிடைக்கல, அது கிடைக்கல, மன வருத்தத்தில் ரொம்ப நொந்து போயிருக்கணும், போடா அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு உங்களுக்கெல்லாம் நொந்து போச்சுன்னா உங்களுக்கெல்லாம் லாய்க்கே கிடையாது. யூ ஷுட் ஹாவ் தட் பவர், எதுவுமே உங்களை ஸ்டாப் பண்ணாது, அந்த பவர் ஓடிக்கிட்டே இருக்கும். பொண்டாட்டி, பிள்ளை, புருஷன், சம்பாத்தியம், அவனை சொன்னான் இவனை சொன்னான், அம்மா அத்தை, வீடு, இன்றைக்கி சாப்பாடுக்கு அது கிடைக்கல, எனக்கு அந்த மாதிரி கார் வாங்க முடியல, அந்த மாதிரி இந்த கதையை உங்களுக்கு ஓடாது, போய்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா அந்த உள்ளுக்குள்ள ஒரு பவர் உங்களுக்கு தெரியுமா, அந்த சைக்கிளை ஓட வச்சுக்கிட்டே இருக்கும். நான் புதுசாக யோசிச்சு பார்க்கும்போது இந்த விஷயம் சூப்பராக இருக்கேன், இது நானாக உருவாக்குனது, எனக்கு இந்த விஷயம் பட்டுட்டு போட்டுச்சு. ஏன்னா ஒரு விஷயத்தை ஓடிக்கிட்டே இருந்தேன்னா நீங்கள் சைடில் விட மாட்டீங்க, ஏன்னா அந்த பவர் உங்களை ஓட வச்சுக்கிட்டே இருக்கும். நெட்டு மார்க்கெட்லாம் படிச்சுட்டு நெட்டமெல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதை பண்ண தெரியலனா உண்மையில் உங்களை சுட்டுக்கொள்ளணும். நெட்டு மார்க்கெட்டில் எந்த மாதிரி ஒரு ஓட்டத்தை நோக்கி போகும்போது ஒரு விஷயம் கவனம் பண்ணுங்கள், இந்த சட்டத்திட்டங்கள் நம்மளை வந்து கடிவாளம் போடுறது இதெல்லாம் பண்ணும்போது நல்ல விஷயந்தான், ஆனால் இந்த ஒரு பணத்துக்காக ஓடாத போதும், இதுக்காக ஓடும்போது நம்ம சட்டத்திட்டத்தை நம்பி அழகாக பண்ணலாம், நம்ம வந்து அதை பிரேக் பண்ண தேவை இருக்காது. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை பணம் சம்பாதிக்கியும் வைக்கணும், நீங்கள் சம்பாதிக்கிற பணம்
அந்த பணம் சம்பாதிக்க வைக்கணும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் சம்பாதிக்கவே தேவையில்லை, ஆனால் உங்களோட தேவைகள் எல்லாம் அந்த பணம் சரி பண்ணிக்கணும். எவ்வளோ இருக்குது தெரியும்னு தெரில. நம்ம வெல்த்து கிரியேஷன்ஸ்குள்ளே செமினார் யார் அட்டன் பண்ணி என்கிட்ட கன்சல்டிங்கால் பேசினவங்களும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுக்கெல்லாம் நான் அந்த செமினார்ஸ் வச்சுருந்தேன். இனி அடுத்தலாம் அதிகபட்ச செமினார் வரும். இந்த மாதிரி உங்கள் பண தேவைக்கு நீங்கள் வந்து யாரையும் எதிர்பார்க்காம, யாரையும் ஃபாலோ பண்ணாமல், அந்த கார் வாங்கிறதுக்காக அவனை பிடிச்சி போட்டான், இந்த கார் வாங்கினதுக்கு அவனை பிடிச்சி போட்டான், என் ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணது பண்ணி வச்சேன், இந்த மாதிரி தெரியாமல் தெரியாமல் இவ்வளோ கண்டிப்பாக வாங்கியே தான் அவனை அவன் தலையில் கட்டி விடுது, இந்த மாதிரிலாம் பண்ணாமல் அவ்வளோ பணம் வந்து நீங்கள் பணம் சம்பாதிக்கணும், அந்த பணத்தை வந்து நீங்கள் அந்த பணம் பணம் சம்பாதிக்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான பணம் அதுலேருந்தே வர ஆரம்பிக்கணும். நீங்கள் சம்பாதிச்சு உங்கள் நெட்டு மார்க்கில் வர பணம் தான் உங்கள் குடும்பத்தை ஓட்டும் அப்படிங்கிற கதையை விட்டுட்டு வெளியே வந்துடணும் ஒரு வருஷத்துக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது இந்த சட்டத்திட்டத்தை வந்து நம்ம ஈஸியாக வந்து பண்ண முடியும். ஈஸியாக பண்ணோன்னா என்ன சட்டம் உண்டோ பண்ணிடலாம், அப்படி கொண்டு போக முடியும். கவர்மெண்ட் இந்த சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்கீங்களோ, மக்களுக்கு நீங்கள் என்ன கொடுக்கீங்களோ ஒரு 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 புரோஜனமாக இருக்கணும். மக்கள்கிட்ட பணம் வாங்குறீங்க அப்படின்னா பணம் வந்து அதுக்குண்டான வேல்யூ மக்களுக்கு கொடுத்துருக்கணும். நீங்கள் பணத்தை வாங்கிட்டு அந்த ப்ராடக்ட் நீங்கள் கொடுக்கல, வேல்யூ கொடுக்கல, ஆனால் அந்த பணத்தை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணதில் குசியாக இருக்கீங்க, அதில் தான் மெயினாக இருக்கீங்கன்னா அங்கே தான் கதை சிக்கல். நிறைய கம்பெனிஸ் உங்களுக்கு தெரியும், நீ இவ்வளோ 100,000 கொண்டு வா, இவ்வளோ ரூபா கொண்டு வா அப்படின்னு சொல்லி கூட்டு வருவாங்க. வந்ததுக்கப்புறம் அதுக்குண்டான வேல்யூ நீ கொடுத்தியானா, அதுக்குண்டான பணம் கொடுத்தியா, இல்லை அந்த மாதிரி இல்லை. நீங்கள் நெட் மார்க்கெட்டில் வச்சுருக்க ப்ராடக்ட்டோட பணம் விலையும் மார்க்கெட்டோட விலையும் கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கணும். சரி, ஒவ்வொரு வேல்யூ வேறு வேறு மாதிரி இருக்கும். நம்ம ப்ராடக்ட் எப்படி இருக்கும், பட் 40 ரூபா பொருளை வந்துட்டு 400 ரூபா அது வந்து அலோடு கிடையாது, பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த சட்டத்தில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ரேட்டு வந்து வேல்யூக்குள்ளே தான் இருக்கணும், வேல்யூக்கு தாண்டி எதுவுமே இருக்கக்கூடாது, அந்த மாதிரியும் இதில் சட்டத்தில் கொண்டு வந்திருக்கு. ஸோ அப்நார்மல் ரேட்ஸ் வந்து பேச முடியாது. ஸோ எவ்வளோ பணம் நம்ம வாங்குகிறோமோ அதுக்குண்ட வேல்யூ கொடுக்கணும். நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அது அந்த ப்ராடக்ட் வாங்குறாங்க, அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை ரிட்டர்ன் கொடுக்கணும். நிறைய கம்பெனிஸ் ஆல்ரெடி இந்த ரூல்ஸ் இருக்குது, நீங்கள் இவ்வளோ பர்சன்ட் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரிட்டர்ன் கொடுத்துடலாம், நாங்கள் பணத்தை ரிட்டர்ன் கொடுத்துருவோம் அப்படின்னு. இவ்வளோ நல்ல நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலாம், ரிட்டர்ன் கொடுத்துருங்க, உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவோம் அப்படின்னு அந்த ரூல்ஸ் இருக்குது. இந்த ரூல்ஸ் பை டிஃபால்ட் இருக்கணும் அப்படின்னு இந்த சட்டத்தில் சொல்லப்படுது. வேல்யூ வந்து மக்கள் கொண்டு போய் கொடுக்கணும், வேல்யூ வந்து கொடுக்க பணத்துக்கு நீங்கள் வந்து வேல்யூ கொடுக்கணும். நிறைய பேர் வந்துட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் தான் நினப்பாங்க, ஆனால் செய்ய முடியாமல் போயிடுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சின்ன சின்ன கம்பெனிஸ் எதுவும் பெரிய பண சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாம் வந்து வராங்க நெட்டு மகடிலன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம், ஏமாற்றணும்னு இல்லாமல் உண்மையில் மக்கள் வந்து கொடுக்கணும். இதில் ரெண்டு வகையான வருவான், ஒன்று வந்து வேல்யூ கொடுக்கறதுக்கு வருவான், இன்னொருத்த வந்து ஏமாற்றணும்னு வருவான். ஏமாற்றணும் வரவனு ஒன்றும் செய்ய முடியாது, ஏன்னா அதுக்குன்னே வந்திருப்பான் அவன். வேல்யூ கொடுக்குன்னு வருவான், ஆனால் மாட்டுவான். எங்கே மாட்டுவான்னா கேல்குலேஷன் தெரியாமல், பிஸ்னஸ் எப்படி பண்ணணும்னு தெரியாமல், அவன் என்ன நல்லெண்ணா இருக்கும் ஆனால் அவனுக்கு செய்ய தெரியாது. நான் அடிக்கடி வந்து உங்களோட கணக்குற பிரகாரம் சொந்த வீடு அந்த மாதிரி சொந்த வீடு கட்டம் கிடையாது, எந்த கால்குலேஷன் தான் வெறும் கார் மட்டும் வாங்குறதுல மட்டும் சீன் போட்டு நான் வந்து இப்போ லைஃப்பில் செட்டில் ஆகிட்டுன்னு காட்டுறேன் இருக்காதிங்க. நான் திரும்ப திரும்ப சொல்லுறது காரணம், என் வாழ்க்கையில் நான் பர்சனலாக என்னோடய 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் அந்த விஷயத்தை நான் பார்த்துருக்கேன். சொல்ல கேட்காம நான்ட்டு நின்று செத்தவன் நான் பார்த்துருக்கேன். அதுதான் என் மேலே, அதுதான் நான் இவ்வளோ கோமாக எப்போ பேசுகிற விஷயங்கள். வேல்யூ கொடுக்கணும் போயிட்டு நெட்டு மார்க்கெட்டில் நம்ம பண்ணுறோம், இப்போ அந்த சட்டத்தில் நீங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வந்து எங்கேயாவது நம்ம ஜிமிக்ஸ் பண்ணோன்னா கடுமையான சட்டம் வரும். ஒருத்தன்ட்டான படித்து படித்து சொல்லாட்டே நீ மக்களுக்கு எப்படி வேல்யூ கொடுப்ப, அந்த பணத்தை எப்படி நீ வந்து டெவலப் பண்ணி கொடுப்ப, என்ன பண்ணுவ, அதில் ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னா, இல்லை இல்லை நான் ஒரு பெரிய கார் வாங்குதேன், அந்த கார் வாங்கிட்டு நான் மக்கள்கிட்ட போனால் எல்லோரும் பணம் தருவாங்க, அப்போ தான் என்னை வந்து பணக்காரன் மதிப்பாங்க, அப்போ தான் என்னை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, டேய் நீ பணத்தை கொடுக்க முடியலனா ஒரு நாள் உன்னை பிச்சு எடுத்துடுவாங்க அப்படின்னா, இல்லை இல்லை இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஒரு சொல்லு பேச்சு கேட்கலாமே. கடைசியில் காரை பேங்கை வேறு பிடிக்கிட்டு போனால் எல்லாம் சூறையாடிட்டு போயிட்டானவன், ஏன்னா வெறும் சீன் போடலை மட்டும்தான், வேல்யூ கொடுக்கல மக்களுக்கு. உங்கள் கம்பெனியில் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், எது பண்ணாலும் மக்களுக்கு எவ்வளோ வேல்யூ கொடுக்க முடியும், கொண்டு போய் சேர்க்க முடியும், அந்த ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு எவ்வளோ நல்லதாக பண்ணி கொடுக்க முடியும், அந்த வேல்யூ கொடுங்க. ரேட்டு எவ்வளோ இருக்குன்னு முக்கியம் இல்லை இல்லையா. நம்ம நெட்டு மார்க்கிங் ப்ராடக்ட்லாம் நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது, நிறைய குழந்தைகளாத பாக்கியங்கள், பெரிய பெரிய கேன்சர், நிறைய விஷயங்கள்லாம் நம்ம நெட்டு மார்க்கிங் ப்ராடக்ட் சரி பண்ணியிருக்கு. இவ்வளோ பெரிய வேல்யூக்கு மத்தியில் அந்த ரூபாவெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த விஷயத்தை வந்து சொல்லி புரிய வைங்க, அந்த வேல்யூ கொடுங்க மக்களுக்கு. இந்த சட்டத்தில் திரும்ப திரும்ப பேசப்படுறது அதுதான், மக்களுக்கு வேல்யூ கொடுங்க, அவங்க ஏமாற்றப்பட்டதாக ஃபீல் ஆகக்கூடாது, என்ன விஷயம் தெரியாமல் அவங்க தலையில் முளைய அரைக்கக்கூடாது,
போன வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து மக்கள் ஏமாற்றப்பட்டாங்கன்னா அவங்க உங்கள் கம்பெனியில் எங்கே காண்டாக்ட் பண்ணணும், எங்கே எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் சைட்டில் கண்டிப்பாக இருக்கணும். அந்த ஃபைல் வந்து இமீடியட்டாக அவங்களுக்கு பதில் கொடுத்துருக்கணும், போதுமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்திருக்கணும். இல்லைனா அவங்க சட்டரீதியை அனுபவிச்சாங்கன்னா கம்பெனி மட்டும் நெட்வொர்க்கும் மாட்டவங்க. இந்த சட்டம் வந்து மூணு வகையாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்துட்டு ஒவ்வொரு கன்சூமர் வந்து அவங்க கிங்காக இருக்கணும், அதான் வந்திருக்கு. ஒரு நெட்வொர்க் எல்லாரும் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்துட்டு நெட்வொர்க்கர் கம்பெனிக்கும் நெட்வொர்க்கருக்கும் எப்படி ஒரு உறவாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த சட்டத்தில் இருக்குது. நெட்வொர்க்கரும் கன்சூமர்கிட்ட எப்படி நடந்துக்கிடணும் அப்படிங்கிறது இந்த சட்டத்தில் எல்லாத்துலேயும் தெளிவாக பேசப்பட்டிருக்கு. யார் எங்கேயும் யாரையும் சீட்டிங் பண்ண முடியாது, யாரையும் எங்கேயும் ஏமாற்ற முடியாது. கஸ்டமர் இஸ் அ கிங். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் யாரும் புதுசாக வர கம்பெனிங்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. நான் சொல்கிறேன், இதை ஒரு காரணமாக காட்டி என் கட்டிங்கை போட்டு விட்டு ஒரு பெரிய குரூப் வச்சு சுருட்டிட்டு போயிடாதே கேடா. நான் புதுசாக வரவங்களும் வேலை வரணும், புது புது கம்பெனிஸ் வரணும். நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு கால்குலேட்டாக பண்ணி அவங்களால சம்பாதிக்க முடியும். இப்போ வெல்த் செமினார் இருக்கலாம், பணம் எப்படி பணத்தை வச்சு நம்ம பணம் பண்ணி அந்த பணம் மூலமாக நம்ம வாழ்கிறது உழைக்காமலே அப்படிங்கிற ஒரு வெல்த் கிரியேஷன் நம்ம எப்படி படிச்சுட்ருக்கோம், இதை பற்றி தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கண்ணே. வெறும் கடைசி வாழ்க்கை ஃபுல்லாக நெட்டும் பண்ணியே சாகக்கூடாது. வாழ்க்கை ஃபுல்லாக நெட்டும் மார்க்கெட்டிங் சேவை பண்ணிகிட்டே இருக்கணும். பணம் அது பாட்டுக்கு வந்தாலும் சரி விளையாட்டும் சரி அந்த ஒரு நிலையை போய் அடையணும். அதுதான் நான் வந்து என்னோடய நோக்கம் அடுத்த லெவல் எல்லாரையும் கூப்பிட்டு போகிறதுல. யார் ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு நிலை இருக்கலாம். இது வந்து எல்லா புது புது நெட்வொர்க்கருக்கும் கொடுங்க. புதுசாக வந்து ட்ரேடிங் பண்ணி சம்பாதிக்க முடியும். ஏன்னா நான் இப்போ வந்து இதை சொல்லிக் கொடுக்க முன்னாடி நான் ப்ராக்டிக்கலாக படிச்சுட்டே இருக்கேன். அடுத்த செமினார் வைக்க முன்னாடி இதை நான் ப்ராக்டிக்கலாக பண்ணி உங்கள் எல்லாத்துக்கும் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஸ்க்ரீன் ஷேரிங்ஸ்லாம் பண்ணி நான் எப்படி பண்ணேன், எப்படி பண்ணலாம், நம்மளோட வெல்த் எப்படி க்ரியேட் பண்ணலாம். இன்றைக்கி போட்டால் நாளைக்கு டபுள் அப்படி கிடையாது. இன்றைக்கி போட்டால் ஒரு 15% 20% நம்ம வாழ்க்கையில் நம்ம காம்போனேட்டர்ஸ் எப்படி கூட்டிகிட்டே இருக்கலாம். உங்களோட வேலைகளில் இதுவும் ஒரு வேலையை அப்படி பண்ணி நம்ம பணத்தை எப்படி பெருக்கிட்டு இருக்கலாம். அல்லது அடுத்தவங்க பணம் கொடுப்பாங்களா அதை வேணால் பெருக்கலாம். இப்போ இங்கே எம்எம்ஜியில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 4 லட்சம் கொடுத்தா 25,000 50,000 அப்படி. இதை நான் சொல்லி கூப்பிடலை, நான் அந்த மாதிரி எந்த தொழிலும் பண்ணல. எங்களுக்குள்ளே உறவுகள் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் என்ன முழுசாக நம்புகிறவங்க, பணம் போனாலும் பரவாயில் நம்புகிறவங்க, அந்த மாதிரி எங்களுக்குள்ளே ஒரு உறவு இருக்குது. இந்த பணத்தை எப்படி பெருக்கலாம், எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற விஷயம் நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணணும். அந்த மாதிரி நெட்வொர்க்கர் இருக்கலாம், அந்த மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட் கம்பெனி இருக்கலாம். உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவங்க உண்மையிலே பணம் சம்பாதிக்கிறவங்களாக இருக்கலாம். பணம் சம்பாதிச்சுட்டு அவங்க கொஞ்சம் வச்சுட்டு உங்களுக்கு கொடுக்குற கம்பெனிஸ் இருக்கலாம். அதை கண்டுபிடிங்க. ஏன் அந்த மாதிரி விஷயத்தில் கூட நம்ம ரிஸ்க் எடுக்கலாம். இந்த மாதிரி எவனாவது பேசுவான்னு எனக்கு தெரியல, ஆனால் சொல்கிற எடுங்க. ஏன்னா ரிஸ்க் எடுக்காமல் லைஃபே கிடையாது. ஆனால் அவ்வளோ ரிஸ்க் எடுங்க, உடம்புலையும் மனசுலையும் எல்லா இடத்துலையும் எவ்வளோ தும்பு இருக்கோ அவ்வளோ ரிஸ்க் எடுங்க. அதுக்கு மேலே எடுக்காதீங்க. அப்படியே அவன் போனாலும் பிரச்சனை இல்லைன்னு இருக்கிற மாதிரி எடுங்க. ஸோ நான் என்ன சொல்லேன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டில் புது புது கம்பெனிஸ் புது புது இவங்களுக்கு நம்ம பெரிய சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். நம்மளும் பைச்சான் சம்பாதிச்சாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த விஷயத்தை நீங்களே படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். வெல்த் கிரியேஷனில் அதை பற்றி நம்ம பேசுவோம். இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் கோவரலாம். ஒன்று வந்து சப்போர்ட்டிவாக இல்லாமல் நிறைய விதியாக சப்போர்ட் பண்ண, உங்களுக்கு என்ன இடமோ எடுத்துக்காங்க, எல்லாரும் விட்டுருங்க. நான் வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும், இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும், எல்லா கம்பெனிஸும் நல்லா இருக்கணும், நிறைய பேர் வரணும், நிறைய புது புது கம்பெனிஸ் வரணும், நிறைய ரிஸ்க் எடுக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், சம்பாதிச்ச பணம் பெருசாக இருக்கணும், அந்த ஒரு எண்ணத்தில் அந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். அட் த சேம் டைம் சட்டத்தை, இப்போ நம்ம சட்டத்தை பற்றி பேசுவோம். சட்டத்தை பற்றி பரவலாகிய ஒவ்வொரு நியூஸ் பேப்பரும், த கிரேட் ஹிந்து, த கிரேட் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, த கிரேட் எக்கனாமிக் டைம்ஸ், இவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இதில் எங்கெங்கெல்லாம் நமக்கு ஆப்பு வச்சாங்க, எங்கெங்கெல்லாம் முட்டாதனம் பண்ணியிருக்காங்க, எங்கெங்கே எந்தெந்த எடிட்டர்லாம் அறவேக்காடாக இருந்திருக்கான் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். நான் எப்பவும் சொல்லுவேன், நியூஸ் மீடியா வந்து அவங்களுக்கு சோத்துக்கு நியூஸ் போடுவாங்க, அதை வச்சு உன் சொத்தை கெடுத்துறாத அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒவ்வொரு இதுலேயும் பாருங்கள், அவங்க வந்து நீங்கள் வந்து அந்த பேர் பெருசாக இருக்கலாம், ஹிந்து, த ஹிந்து பெரிய பேப்பர் அப்படின்னு பண்ணலாம், டைம்ஸ் ஆஃப் இந்தியா பெரிய பேப்பருங்களாம். ஆனால் அந்த இடத்துல எங்கே ஒரு கேனையும் கோனையும் உட்காந்து என்ன எழுதிட்டுருக்கானோ அவனோட அறிவு, அவனோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ், இதை வந்து எந்த நியூஸ் பேப்பர்காரங்களும் பார்க்கட்டும், ஐ கேன் ப்ரூவ் யூ ஹாவ் கிவன் ராங் இன்ஃபர்மேஷன் டு த சொசைட்டி. இந்த கட்டிங் எடுத்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா அனுப்புங்க, இந்துக்காரன் எவன் இருந்தாலும் பார்க்கட்டும், அவனுக்கு நான் பொறுப்படேன், கேஸ் ஃபைல் பண்ண நான் சொல்கிறேன்டா, நீ தப்பு தப்பாக எழுதிட்டுருக்க அப்படின்னு. இந்த மாதிரி அவன் மூணு கம்பெனி பெரிய பெரிய
பெரிய பெரிய மூணு பேர் கம்பெனியை போட்டு இந்த கம்பெனி இனி டைரக்ட் செல்லிங் பண்ண முடியாது, வாஞ்சி ஸ்கீம் பண்ண முடியாது, இதெல்லாம் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கணும். எங்கே? இந்துல. டைம்ஸ் ஆஃப் இந்தியா கொஞ்சம் பரவாயில்லையும் பேசியிருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ், ஓகே குட். ஸோ ஒரு 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 நியூஸை நீங்கள் பார்க்கும்போது முதல்ல அவன் யார், இவன் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுங்க. ஒரு பிராண்டாக இருந்துச்சுன்னா உடனே சூப்பராக இருக்கும்னு கட்டாயம் கிடையாது. எம்எம்ஜினா உடனே எல்லாம் நல்லா, அதில் ரெண்டு பேரும் கிணை இருப்பான். நியூஸ் சேனல் எல்லாத்தையும் பார்க்கும்போது ரெண்டு மூணு விஷயம் பாருங்கள். ஏன்னா இந்த நெட்வொர்க் பண்ணி பார்த்து ரொம்ப தப்பு தப்பாக போட்டிருக்காங்க, அதனால தான் நான் இவ்வளோ கோத்தில் பேசிட்டுருக்கேன். இந்த நியூஸ் சேனலில் பார்க்கும்போது நீங்கள் 20 வருஷம் 30 வருஷம் 50 கால பாரம்பரியம் ரைட்டு, ஆனால் அவங்க தாத்தா எப்படி பண்ணாரோ, அவங்க அப்பா எப்படி பண்ணாரோ, அவன் பையன் எப்படி பிறக்கான்னு தெரியல. பையன் அதே இன்டெலிஜென்டாக இருக்குன்னு கட்டாயம் கிடையாது. இப்போ பயங்கரமாக இருக்கலாம், லூசு பயலமாக இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்த வளர்ச்சிகள் அவங்களோட நோக்கங்கள் எல்லாம் மாறி இருக்கலாம், சிந்தனைகள் மாறி இருக்கலாம். பிராண்டாக இருக்கட்டும், நீங்கள் இண்டோபதி பேசுங்க, டைம்ஸ் ஆஃப் இண்டியா பேசுங்க, அவன் எல்லாம் அந்த பிராண்டை சொல்லி அவன் சொன்னதெல்லாம் நம்பாதீங்க. இந்த பிராண்டை நம்பிட்டு கூட போயிடாதீங்க. ஒவ்வொரு தடையும் சந்தேகப்படுங்க, ஒவ்வொரு ஆர்டிக்கிளும் சந்தேகப்படுங்க, ஒவ்வொரு நியூஸையும் சந்தேகப்படுங்க. மதன் கௌரி சொல்லிட்டாரு அதனால் இனி எப்படி, மாட்டு டாக்டர் சொல்லிட்டாரு அதனால் எப்படி, இவன் எவ்வளோ பெரிய போக்கரி சேனல் தெரியுமா, எவ்வளோ பெரிய சப்ஸ்கிரைபர் தெரியுமா. அப்போ அவன் சப்ரேனா உடனே சொன்னது கரெக்டாக, டேய் அவுத்து போட்டு ஆர்டர் ஒன்றுக்கும் நிறைய கூட்டம் இருக்குடா, அதுக்கும் பயங்கர கூட்டம் இருக்குது, சப்ஸ்கிரைபர் இருக்காது. கூட்டத்தை பார்த்து கனெக்ட் பண்ணாதீங்க. அண்டர்ஸ்டாண்ட், ஒவ்வொரு நியூஸ்லையும் சந்தேகப்படுங்க, ஒவ்வொரு நியூஸும் செக் பண்ணுங்கள் கரெக்டாக. இந்த இந்த பிராண்டை நம்பி போயிட்டு சாகுறது இருக்குது தெரியுமா, அதுலேயும் ஒரு ஏதாவது கோணத்தனம் இருக்கும், தப்பு இருக்கும். இந்த நியூஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும்போது அதான் சொல்கிறேன், நியூஸை படிக்காதீங்க, ஆனால் நீங்கள் நியூஸில் வாங்க, நீங்கள் அவ்வளோ பெரிய ஆகுங்க அப்படி சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி கேனையும் கோனையும் எந்த பேப்பரில் எவன் எந்த ஓகே எந்த அறவைக்காடு என்ன எழுதுன்னு தெரியாது, எந்த சேனலை மைக்கை முடிச்சுட்டு மைக்கை பிடிச்சிட்டு என்ன பேசுன்னு தெரியாது. ஒரு பெரிய கூட்டத்தையே வளைச்சி இவனோட பிரம்மையில் வச்சு அப்படியே நியூஸை காட்டி சீனை காட்டி இன்னையோட உலக அலையும் போகுது, நாளையோட அலையும் போகுது, இப்படியே சொல்லி அவன் அந்த கோனையும் கேனையும் எல்லாத்தையும் அப்படியே கேமரா முன்னாடி, நியூஸ் சேனல் முன்னாடி, டிவி முன்னாடி, சீரியலுங்கிறதுல, நியூஸுங்கிறதுல அவ்வளோ வரைக்கும் வளர்த்தி வச்சுருக்கானு பாவம். இந்த மாதிரி சட்டத்திட்டத்தை தப்பு தப்பாக ப்ரொமோட் பண்ணுறது, ஏன்னா ஒரு ஒரு விஷயம் போதும், இவன் எவ்வளோ புத்திசாலி அப்படின்னு இல்லையா. மதன் கௌரி வீடியோ போட்டும்போது நான் பார்த்தேன், இவன் எவ்வளோ பெரிய புத்திசாலின்னா அவன் அவனுக்கு தெரிஞ்ச அன்னைக்குள்ள நாலேஜ் வச்சும் போட்டான், அதை பற்றி அவன் திரும்பி இன்னும் நிறைய பேர் போட்டிருக்கானு. அது பதில் சொல்லுடா வாரியா, அது என்ன சொல்லுவாங்க, அவர் பெரிய ஆள் வரமாட்டார், இது இருக்கும் நிறைய கோணையங்கனையே நிறைய பேர் வீடியோ போட்டிருக்கானா நெட்ட பண்ணி தப்பு தப்பா. ஆனால் நான் ஒன்று என்ன சொல்கிறேன், அவன் அறிவு என்னென்னு தெரிஞ்சிடும், அவரை ஒருத்தனை பார்த்தனையும் என்ன அறிவுன்னு தெரிஞ்சிடும். இப்போ நாங்கள் வந்து நிறையவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கோம், கோச்சிங் எடுத்துகிட்ருக்கோன்னு. அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவன் என்ன சில்லறத்தனம் பண்ணானோ, லூசு பயிலோவில் இவனை நம்பி இவ்வளோ பேர் படிக்க போகிறானோ, இவனை எப்படி இருக்கானோ அப்படின்னு போக போக தெரியும். அவனோட லெவல் என்ன நமக்கு தெரியும். அந்த மாதிரி எந்த நியூஸை பற்றி பேசினாலும் சரி அதில் வந்து சந்தேகப்படுங்க, அந்த நியூஸை பற்றி தெரிஞ்சுக்காங்க, உண்மை என்னென்னு யாருக்கு தெரியாது. நெடுமாகட்டையை பற்றி நான் பேப்பரில் படித்து அங்கே போயிச்சேன், அந்த கேன கோணையனுக்கு இதை பற்றி சொல்லுங்கள். இந்த ஹிண்டில் வந்து நிறைய விஷயம் பேசும்போது அவளை பேசியிருக்காங்க, இந்த கம்பெனிலாம் நீ கவர்மெண்ட் பேன் பண்ணிட்டு அப்படின்னு எழுதியிருக்கான். ரெண்டாவது எழுதியிருக்கானே, இனி இந்த கம்பெனியில் நடக்கிற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் கம்பெனி தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு. டேய் பேன் பண்ணிவிட்டால் அப்படி எப்படா பொறுப்பேற்க முடியும். இப்படி முன்னுக்கும் பின்னுக்கும் புறமாக அந்த எடுத்து விட்டு ஒன்று தீய கழுத்தி விடுறதுக்கு எழுதினானா, இல்லைனா உண்மையில் ஒரு அரை வேக்கடுக்கு எழுதியிருக்கானான்னு தெரியல. முதல்ல இதில் எல்லாரும் பிரைமேட் சிம்மை பற்றி பேசுகிறோன்னா, ப்ரைமேட் ஸ்கீம்னா என்ன, ப்ரைமேட்னா என்ன, ப்ரைமேட் வந்து இந்த முக்கோணம் போட்டு விட்டு ஆடு புள்ளி ஆட்டத்த மாதிரி காட்டுவோம்ல. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், டே இந்த ப்ரைமேட் ஸ்கீம் எங்கடா இல்லை, ப்ரைமேட் ஸ்கீம் இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரி சொல்லுங்கள் பார்ப்போம். கம்பெனினா ஓனர் ஒருத்தர் இருப்பார், ஹெட் ஆஃபீஸ் அங்கே இருக்கும், பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கும், அதுக்கெல்லாம் வேறு பண்ணுவாங்க இல்லையா. நீங்கள் கவர்மெண்ட் எடுத்துக்காங்க, இப்போ மாநில தலைவர், வட்டச் செயலாளர், பொதுச் செயலாளர், வண்டி செயலாளர், எல்லா செயலாளர் இருக்காங்களாடா, அதுக்கு மேலே கட்டம் கட்டமாக தானே வருது, கரெக்டு. ரயில்வே எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தர் இருக்கார், அவருக்குள்ளே லைன்லலாம் வருது. நேவி எடுத்துக்காங்க, ஆர்மி எடுத்துக்காங்க, மிலிட்ரி எடுத்துக்காங்க, ஒருத்தன் அதுக்கெல்லாம் 10 பேர், அதுக்கிற 1000 பேர், அதுக்கிற 10000 பேர், இப்படி இருக்கலாடா, இது என்னடா ப்ரைமேட் இல்லாமல் என்னது. ஸோ முதல்ல இந்த ப்ரைமேடை பற்றி தெரியாமல் ப்ரைமேட் ப்ரைமேட் சொல்கிறாங்களே, இந்த வார்த்தையோட மீனிங் புரிஞ்சுங்க. ப்ரைமேட் தப்பு அப்படின்னா இந்த உலகமே இயங்காது, இந்தியாவே உலகமே எல்லாமே அந்த ப்ரைமேட் ஸ்கீமில் தான் இருக்குது, மேலேருந்து கீழேருந்து வந்துகிட்டே இருக்கு. ஒரு ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பொருளுக்கு வந்து நம்ம காசு கொடுக்குறோம், அந்த காசு வந்து அவங்கள போய் சேரணும், அந்த காசு வந்து சேரணும், வாங்கிட்டோம் காசு கொடுக்குறோம், அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி அந்த காசு இருக்கணும், அதான் ஒரு பாயிண்ட். ரெண்டாவது வந்துட்டு இப்போ ஓட்டு போடுதோம், ஓட்டு போட்டால் தான் அவன் மேலே உள்ளவன் ஜெயிக்க முடியும் இல்லையா, அங்கே ஆட்சி அமைக்க முடியும். இது என்னது, சாதாரண இங்கே இந்த மக்கள் இதுக்கு, இந்த மக்கள் இதுக்கு, இப்படி போட்டு 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 தான் அவங்க மேலே ஆவாங்க. இந்த பிரைமேட்னால் இதெல்லாம் ரன்னாமல் இருக்கும். ஸோ சும்மா பிரைமேட் பிரைமேட்னு சொல்லதை விட்டுட்டு இதை பற்றி யோசிங்க. இந்த பிரைமேட் ஸ்கீம்லாம் ஏமாத்துறது கவர்மெண்ட்டும் ஒன்று உண்டு,
இப்போ வந்து நம்ம எல்லோரும் வந்து ஓட்டு போடுதோம், ஓட்டு போட்டு கவர்மெண்ட்டுக்கு பண்ணுதோம். அதே மாதிரி அவங்கள ஜெயிக்க வைக்கும், அவங்க கமிட்மெண்ட் கொடுக்கான், பண்ணலன்னா அவன் ஏமாத்துறதானே அர்த்தம். ரெண்டாவது, இந்த பிரமிட் ஸ்கீமில் நம்ம எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் பணத்தை போட்டு டேக்ஸ் கட்டுதோம், வட்டி கட்டுதோம், அது என்ன சொல்ல டேக்ஸ் கட்டிகிட்டு இருக்கோம். இன்கம் டேக்ஸ், சிஎஸ்டி, சாப்பாடுக்கு வட்டி, அதுக்கு வட்டி, எல்லாத்துக்கும் கிட்ட நம்ம வந்து டேக்ஸ் கட்டிகிட்டே இருக்கோம். ஆனால் கவர்மெண்ட் நமக்கு தேவையானது செய்ய கொடுக்கலன்னா அது ஏமாற்று வேலை. இந்த பிரமிட் ஸ்கீமில் உள்ள ஏன்னா இங்கே கூடி பணத்தை எல்லாம் வாங்கிட்டு மேலே மொட்டையடிச்சிட்டு போகிறானுவன், அவனை வேற என்ன பண்ணிகிட்ருக்கானே. இது கவர்மெண்ட்டை ஏமாத்துறது தானே, கவர்மெண்ட்டும் ஏமாத்துறது தானே அர்த்தம். போதுமான பணத்தை வாங்கிட்டு கரெக்டாக கொடுக்கல, அவன் ஆட்டையும் போட்டு அவன் கட்சி நடத்துகிறதும் அவன் கொள்ளையடிக்கிறதும் சுவிஸ் பேங்கில் போடுறதும் பண்ணிகிட்ருக்கானா, இதுவும் பிரைமேட் ஸ்கீமில் உள்ள ஏமாற்று வேலை தான். நான் கேட்குறேன், அதனால பிரைமேட் ஸ்கீமில் எங்களை மட்டும் உள்ளே பிடிச்சி போட்டுருங்க, நெட்டம் மார்க்கெட்டி மட்டும் பிரைமேட் ஸ்கீமில் கேம் அப்படின்னு இங்கெல்லாம் பணத்தை வைக்கிட்டு மேலே ஓடி போட்டான். நீங்களும் தான்டா அதை பண்ணிகிட்ருக்கீங்க, நான் எல்லோரும் சொல்கிறேன், பண்ணுறவங்களும் சொல்கிறேன். நம்ம பசங்க, நம்ம நெட்டம் மார்க்கெட்டிங்கில் உள்ள நடக்கிற தகராறு என்ன சொல்கிறேன், இது வந்து எப்படி ஸ்கேமாக மாறுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எது நடக்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பொருளை கொடுக்கும், இங்கே வாப்பா இதான் ஒரு பொருள் வாங்கிட்டு போ அப்படின்னு, இந்தா இது ஒரு மேஜிக் பால் வச்சுக்கா இது பெரிய சரி, அப்புறம் இன்னும் இது ஒரு 10,000 ரூபா நீ ரெண்டு பேரை கூட்டுவா, 20,000 கொண்டு வந்தால் உனக்கு 1,500 ரூபா, அப்புறம் அங்கே 4 பேர் இங்கே 4 பேர் போட்டால் இவ்வளோ தந்துடுவேன், எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் இது போகிற போக்கு எப்படி ஆகுது தெரியுமா, இந்த 10,000 கூப்பிட்றதும் 4 பேரை கூப்பிட்றதும் 10,000 கொண்டு வரதும் வாணிஜத்தின் வாங்குறதும் இது தான் ஓடிட்டுருக்கேன்னு, அப்புறம் அந்த என்ன பொருளுடா அதை மறந்துடணும், என்ன பொருள் எதுக்கு வாங்கணும், ஏன் அந்த 10,000 கொடுத்தான், ஏன்னா இதுக்கப்புறம் அவனை பேசுறதுலாம் நீ வந்து 10,000 கொடுத்துட்டியா ரெண்டு ஜாயின் பண்ணிட்டியா உனக்கு 1,000 வந்துட்டா, அப்புறம் என்ன பண்ணுது, அப்புறம் இப்படி பண்ணனா கொஞ்ச நேரம் ஆறு தருவோம், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நீ சிங்கப்பூர் கூப்பிட்டு போவோம், தாய்லாந்து கூப்பிட்டு போவோம், நீ துபாய் கூப்பிட்டு போவோம். இதில் இவன் பணம் இவனோட கதை எல்லாமே ஆளை சேர்க்குறதும் கூட்டம் சேர்க்குறதும் செக்கு வாங்குறதும் பணம் சம்பாதிக்கிறதும் வெளிநாட்டு போகிறதும் சிங்கப்பூர் போகிறது இது மட்டும்தான் பேசுவானா, இது மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்குமே தவிர பொருளை பற்றி மறந்துடணும், எங்கே பெண்ணிவிட்டாச்சு, யாருக்கு பெண்ணிவிட்டாச்சு, யாருக்கு என்ன கொடுக்கும் அதை கம்ப்ளீட்டாக மறந்துடணும். இந்த ஒரு விஷயத்தை பார்த்தா கவர்மெண்ட்டும் பயப்படுது, ஃபுல் இண்டஸ்ட்ரியும் பற்றி பார்க்குறதுக்கு அதுதான் பயப்படுது. ஏன்னா இவங்க வந்து பொருளை பற்றியும் பெண்ணிவிட்டை பற்றியும் வேலையை பற்றியும் பேசாமல் பணத்தை பற்றியும் காரை பற்றியும் பங்களா பற்றியும் வெளிநாட்டு போகிற ட்ரிப்பை பற்றியும் மாலை மரியாதை பற்றியும் இதுதான் பேசி என்னடா பண்ணிகிட்டு இருக்கானோ அப்படின்னு. ஸோ என்றைக்கு நம்ம நான் சரியாக சொல்லுறேன் எனக்கு தெரியல, கரெக்டாக சொல்லணும், உங்கள் என்றைக்கு நம்ம வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறத பற்றியும் ஒரு வாழ்க்கையை மாற்றுறது பற்றியும் நம்ம ப்ராடக்ட் எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறத பற்றி பேசும்போது தன்னால் வந்து இந்த பயம் போகும்னு நான் நினைக்கிறேன். கவர்மெண்ட்டு இதில் முழுக்க முழுக்க அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த ஒரு விஷயந்தான். இதில் நடக்கிற இன்னும் 2-3 விஷயம்னு சொல்கிறேன். என்ன கம்பெனிஸில் வேணுன்னா நீங்கள் ஹாலிடே பேக்கேஜ் சேல் பண்ணுவாங்க, ஹாலிடே பேக்கேஜ் போனால் முதல்ல அங்கேருந்து போகிறதுக்கு இவனுக்கு ஃப்ளைட்டு இருக்காது, ஏன்னா இவன் எங்கேயாவது வெளிநாட்டில் எங்கே கொடுத்துப்பான், அங்கே கண்டிப்பாக ஃப்ளைட்டில் தான் போகும், ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு பணம் இருக்காது அவன்கிட்ட, ஒன்று. ரெண்டாவது வந்து அங்கே போனதுக்கப்புறம் அவன் 1,000 கண்டிஷன் வச்சுருப்பான், ஒன்றில் இதுக்கு தான் பணம் அதுக்கு தான் பணம், நீ சாட்டர்டே சண்டே வர முடியாது, வீக் டேஸாக வர முடியும், ஏதோ பிச்சைக்காரன் நடத்துகிற மாதிரி நடத்தோன்னா ஹாலிடே பேக்கேஜ் வாங்கினதுக்கப்புறம். ரெண்டு, நிறைய பேர் வந்துட்டு இன்டர்நெட்டில் இது சேல் பண்ணுவாங்க, க்ளவுடு ஸ்பேஸ் அதெல்லாம் சேல் பண்ணுவாங்க, கம்ப்யூட்டரே இருக்காது அவன் ஜாயின் பண்ணி என்ன பண்ணுவான், ஒன்று நம்ம அந்த மாதிரி கம்பெனி ஜாயின் பண்ணது முன்னாடி இதை பற்றி தெரிஞ்சு ஜாயின் பண்ணும், அல்லது அந்த மாதிரி விஷயம். ஏன்னா யாருக்காவது தேவையில்லாத ஒரு பொருளை கொண்டு விற்றோம் அப்படின்னா அது ஸ்கேம், இது கவர்மெண்ட் சொல்லுது, இந்த விஷயத்தில் அதான் ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அது மாதிரி எஜுகேஷன் ஸ்கூலில் இருக்கலாம், எஜுகேஷன்னா எங்கள் இதில் இவ்வளோ படிக்கலாம் அவ்வளோ படிக்கலாம்னு சொன்னால், ஆனால் ஆனால் அவன்கிட்ட கேட்டால் நீ எனக்கே திறந்தியா, நான் திறந்து கூட பார்த்துருக்கேன், படிச்சிருக்கியா படிக்கல, ஏதாவது நீ கம்ப்ளீட் பண்ணி அதில் யூஸ் ஆச்சா இல்லை, அதாவது பேருக்கு ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு அதை ஃபுல்லாக வந்துட்டு பணம் டபுள் பண்ணுறதில் கேமில் வந்து ஓட ஆரம்பிச்சுருவாங்க. ப்ராடக்டை வந்து வேல்யூ கொண்டு கொடுக்குறதில் மக்களுக்கு பண்ணுறதை விட்டுட்டு அவன் எதுக்கு வந்தானோ அதே மறந்துட்டு ஒரே ஆள்கள் சேர்க்குறதையும் பணத்தை பிடுங்குறதும் பணத்தை ஷேர் பண்ணுறதும் செக்கை காட்டுறதும் சிங்கப்பூர் போகிறதும் இதே காட்டின உடனே தான் அங்கே தான் கதை உதைக்கும். இது எல்லாம் கவர்மெண்ட்டில் அங்கங்கே கம்ப்ளைண்டாக வந்து மண்டை காஞ்சி போய் உட்காந்துட்டு தான் இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்திருக்கு. இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது அவன் அந்த சைட்டில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணணும், அது வந்து நேராக கம்பெனி பொறுப்பு, ஒவ்வொரு நெட்ஒர்க்கர் பண்ணுறதுக்கும் கம்பெனி பொறுப்பு, அவன் ப்ராடக்ட் சேல் பண்ணால் கம்பெனி பொறுப்பு, அவனுக்கு ஐடென்டி கார்டு இருக்கணும், அவனுக்கு அவனுக்கு கனெக்ஷன் இருக்கணும், அந்த கம்ப்ளைண்ட் வந்து சால்வ் பண்ணணும், அது கம்பெனி பொறுப்பு வைக்கணும். இது வரைக்கும் இவன் எங்கே போவான்னு தெரியாது, யாது பண்ணு தெரியாது, ஆனால் இப்போ கண்டிப்பாக அப்படி போய் ஆகணும், அதுதான் அந்த சட்டம். ஆக்சுவலி நெட் மார்க்கெட்டிங்கில் விளையாடுறதுக்கு இப்போ தான் செம்மையான நேரம், ஏன்னா ஃபுல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபுல் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒருத்தன்ட்ட வந்து நீங்கள் எப்போ சேர்க்கணும் எப்போ சேர்க்கக்கூடாது அப்படி எல்லாம் பெர்ஃபெக்டாக, அதாவது ஒரு கேம் இப்படி தான் விளையாடணும், நமக்கு ஒரு கேம் அமைச்சு கொடுத்தா அப்புறம் விளையாட இப்படி சூப்பராக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான கவர்மெண்ட்டை இன்வால்வ் ஆகி பண்ணுற விஷயம் வந்து பெருசாக நான் நினைக்கிறேன். இந்த காலத்தில் இந்த நேரத்தில்
மோட்டிவேஷன் பண்ணுறது, மிளகா அரைக்கிறது, முக்காடு போடுறது, இந்த கதையெல்லாம் இப்போ நடக்காது. ஏன்னா எல்லா இடத்துலையும் செக் வச்சுருக்காங்க. இப்போ இன்னொரு இந்த சட்டத்தில் சொல்லப்படுது என்னென்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கம்பெனிஸுக்கும் இங்கே இந்தியாவில் வந்து ஒரு சட்டம், இந்தியாவிலேருந்து ஒரு ஆஃபீஸ் இருக்கணும், ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கணும். நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க, இந்தியாவிலேருந்து அவங்களுக்கு ஒரு ஆஃபீஸே இருக்காது, இந்த கம்பெனிலாம் அங்கே செல்லாது அப்படிங்கிறாங்க. 90 நாளில் மவனே இங்கே ஆஃபீஸ் திறந்தாகணும், இங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கணும், அப்புறம் வந்து நீ பண்ணுறது போஞ்சி ஸ்கீம் இல்லை, நீ என்ன பண்ணுறேன்னு சொல்லணுங்க இப்படின்னு எல்லாம் தெளிவாக அடைய வச்சுருக்காங்க மக்கள். நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணும்போது, சார் சிங்கப்பூர்லேருந்து பண்ணாங்க, வெளிநாட்டிலேருந்து பண்ணாங்க, அங்கேருந்து பண்ணாங்க, சாரி சிங்கப்பூர் வாயம் சொல்லி தப்பாக நினைக்காதீங்க, இந்த ரெண்டு கேஸ் அப்படி வந்துச்சு. அதனால் இந்த மாதிரி நல்லவர் சார், ரொம்ப வல்லவர், அப்புறம் பணம் தரம் போயிட்டார், ஒரு வெப்சைட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டார், ஆளு தானே தரம் தரம்னு போயிட்டார் அப்படின்னு. ஏன்னா இந்தியாவிலேருந்து ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா அது வெளிநாடு அப்படின்னு. ஸோ இங்கே வந்து இப்போ ஒரு புது சட்டம் கொடுத்துருங்க, நீங்களும் எந்த கம்பெனி ஜாயின் பண்ணாலும் சரி, உங்கள் கம்பெனிக்குள்ளே ஆஃபீஸ் இந்தியாவில் இருக்கான்னு பாருங்கள், ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இல்லை அப்படின்னா சம்திங் இஸ் ராங், இந்த சட்டம் வந்து உங்களை அலோவ் பண்ணாது. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த சைட்டில் இருக்குது என்ன அப்படின்னா, உங்களோட என்ன பிளான், பிஸ்னஸ் பிளான் எல்லாம் உண்டோ அதெல்லாம் சைட்டில் ரெடியாக இருக்கணும். அந்த சைட்டை திறந்து பார்த்தா அவங்களோட பிளான் எல்லாம் வரணும். அது வீடியோஸ் மூலமாக இருக்கட்டும், பிளான் மூலமாக இருக்கட்டும், எது எது வாங்கினா இதுக்கப்புறம் எப்படி என்னென்ன பிளானுக்கு அப்புறம் எவ்வளோ கொடுப்பீங்க, ஷேரிங் எவ்வளோ வரும், கமிஷன் எவ்வளோ வரும், இதுக்கு இதுக்கு எவ்வளோ கம்மி, எல்லா டீட்டெயிலும் அதில் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த அப்ளைன்னு சொல்லுவார் இல்லையா, நீங்கள் வந்துட்டு நீ இவ்வளோ படித்தா போதும், மீது உள்ளது உனக்கு அப்புறம் சொல்லித்தரேன், நீ இது வந்ததுக்கப்புறம் சொல்லித்தரேன், இந்த கதையெல்லாம் நடக்காது, எல்லாம் அவனே சொல்லித்தா. குழப்பத்தில் இருப்பீங்க, பிறகு சொல்லித்தாங்கன்னு அது ஒரு வக்கு. ஆனால் ஒரு கஸ்டமர் கேட்டாங்க அப்படின்னா அவ்வளவும் சொல்லிக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுக்குறது இல்லை, உங்கள் சைட்டில் இருக்கணும். உங்கள் சைட்டில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஃபுல்லாக டீட்டெயில் இருக்கணும், பிளானிங்கை பற்றி, கமிஷன் பற்றி, உங்கள் எல்லா டீட்டெயிலும், ஸ்பெஷலாக வந்து பிளான், பிளான் கொடுக்குற பிளான், யார் யாருக்கு எவ்வளோ கமிஷன் போகும், எந்தெந்த லெவலுக்கு அப்புறம், இது சைட்டில் இருக்கணும். இது ஒரு சட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். போதுமான அனலைசிஸ் பண்ணி, போதுமான ரிசர்ச் பண்ணி எனக்கு என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் எடுத்து என்னோடய ஸ்டைலில் இதை எப்படி புரிய வைக்க முடியும்னு இதில் நல்லது கேட்டதெல்லாம் சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு நான் என்ன பண்ணேன் அது பண்ணேன்னு தெரியல, அதனால் சொல்கிறேன். எஸ் அஃப்கோர்ஸ், உங்களுக்கு வந்து டேட்டா மார்க்கில் சேலஞ்சிங் இருந்துச்சு, எங்கேயாவது இடத்துல வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், ட்ரைனிங் எடுக்கணும், அந்த மாதிரி இருந்தால் எங்களோட 1-to-1 கால் புக் பண்ணலாம், நான் அல்லது என் டீம் யாருனாலும் உங்களோட பேசுவாங்க, இப்போ செலக்டட் உங்களுக்கு ட்ரைனிங் தருவாங்க. இதை நான் சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம், எல்லோரும் சுற்றி பார்த்தா சார் நீங்கள் ட்ரைனிங் எடுப்பேன் தெரியாது சார், இன்னொன்று வந்துட்டு உங்கள் கூட கன்சல்ட்டிங் அது எனக்கு தெரிய தெரியல அப்படிம்பாங்க. அவங்களுக்கு நான் விதவிட்டு தான் நான் இனி எல்லா வீடியோஸும் நான் சொல்கிறேன், நான் கன்சல்ட்டிங் பண்ணுவேன், ட்ரைனிங் கொடுப்பேன், யாருக்காவது பர்சனல் கோச்சிங் எடுக்கணும் நீங்கள் கன்சல்ட்டிங் 1-to-1 கால் புக் பண்ணுங்கள், நான் உங்கள் கூட டெரிபிஸ்டன் சொல்கிறேன் அப்படின்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். ஸோ தட்ஸ் வாட் ஆம் டூயிங். இதில் நம்ம பேசப்பட்ட அவ்வளோ விஷயங்களும் உங்கள் கம்பெனியில் இருக்கா அதெல்லாம் செக் பண்ணிக்காங்க, உங்கள் கம்பெனியில் கேளுங்கள், உங்கள் அப்ளையண்ட்டை கேளுங்கள். ஆனால் யாரையும் நம்பாதீங்க, உண்மையிலே நீங்களே அதை ரிசர்ச் பண்ணி ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்காங்க. ஏன்னா நம்ம இப்போ வந்து பண்ண போகிறது கவர்மெண்ட் கொடுக்கறது கைடுலைனில், கவர்மெண்ட் வச்சுருக்கிறது சட்டம், இதை மீறினா நம்ம வந்து தண்டிக்கப்படுவோம், சரியா? ஸோ இதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்காங்க, புரிஞ்சுக்காங்க. எகெயின் இந்த சட்டம் வந்து நான் ரொம்ப ஜென்யூனாக கரெக்டாக பார்க்குறேன், ஏன்னா யாரையும் எங்கேயும் ஏமாத்துறதுக்காக கிடையாது, யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல கவர்மெண்ட் ரொம்ப கவனமாக இருக்குது. நம்மளும் அதே தான் நினைப்போம் இல்லையா, நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் இருக்குது, இந்த மாதிரி விஷயத்தை கட்டத்துக்கு வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணி கரெக்டாக போனால் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும், நம்மளுக்கு எல்லோரும் ரொம்ப சம மதிப்பாக இருக்கும். இந்த நெட் மார்க்கெட்டிங் அவ்வளோ புனிதமான ஒரு இண்டஸ்ட்ரி, எவ்வளோ பேர் எவ்வளோ பெரிய அளவில் கொண்டு போக்கும், நம்ம அதில் ஒரு துணையாக இருந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து இந்த மக்களையும் இந்த நாட்டையும் ஜிடிபி எல்லாத்துலேயும் ரொம்ப குரோ பண்ணதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்டெலிஜென்ட்டாக யூஸ் பண்ணுவோம், நிறைய ஸ்கில்ஸ் படிச்சுக்கிடுவோம். அவன் எடுக்கான், ஃபோன் எடுக்க மாட்டேக்கான், எடுக்க மாட்டேக்கான், நெகட்டிவாக பேசுகிறான், அவன் மேலே தப்பு கிடையாது, நம்ம படிக்கல அது மேலே தப்பு. டேக் கேர், சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.